எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா மெமரி ப்ராப்ளம், அப்புறம் சர்விக்கல் ப்ராப்ளம், கண் பார்வை சரியாக இல்லை. ரொம்ப அழகான ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளியை இயக்கினாலே போதுமான விஷயந்தான். கண் பார்வை, ஞாபக கோளாறு, மூணு விதமாக அதை ஸ்டிமுலேஷன். ஒன்றில் ஒரே பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா 1, 2, 3 எப்படி இருக்குன்னா 1, 2, 3 இந்த மாதிரி மூணு லேயர் இருக்கும். இந்த மூணுல இருந்தே நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாலே போதுமான விஷயம் காது ஓரத்தில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி. புள்ளி இன்னொரு மருத்துவமாக பார்க்க போனோம் பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய கடுக்காய். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நைட்டு படுக்க போகும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கால் மணி நேரம் கழிச்சு ஒரு 1/4 teaspoon வந்து வெதுவெதுப்பான நீரில் கலக்கி குடித்தாலே போதும். இசையாக இசைத்தால் அற்புதம் நிகழும்னு சொன்னேன் இல்லையா, அதான் ஆக்டிவேட் பண்ணோம்னாக்கா மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும். இதை வந்து செய்யும் பொழுதே நீங்கள் உணர்வுபூர்வமாக அந்தவுடைய எனர்ஜியையும் அதோட நல்லது எந்த அளவுக்கு சூப்பராக செட் ஆயிருக்கு நமக்குங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா மெமரி ப்ராப்ளம், அப்புறம் சர்விக்கல் ப்ராப்ளம், கண் பார்வை சரியாக இல்லை. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் இஷ்யூஸாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளியை இயக்கினாலே போதுமான விஷயந்தான். கண் பார்வை, ஞாபக கோளாறு, ப்ளஸ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மொபைல் பார்க்குறதுனாலையோ இல்லை சிஸ்டத்துலேயே ஒர்க் பண்ணுறதுனாலையோ பார்த்திங்கன்னா அவங்க சர்விக்கலில் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடுது. ஸோ கிரெட்டினஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. சில பேர் தலைவனை ஹைட்டாக வச்சு படுத்து பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய கர்விங் லக்கிங் வந்து சூப்பராக வந்து அமைஞ்சிடும். சில பேருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா லாக் ஆகிக்கும் இந்த போன் டேக். ஸோ முக்கியமான ஒரு புள்ளி இருக்குது, அதை இசைத்தாலே அசைத்தாலே போதுமான விஷயம். எப்படி வந்து ஒரு கிட்டாரை இசைக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். மூணு விதமாக அதை ஸ்டிமுலேஷன். ஒன்றில் ஒரே பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா 1, 2, 3 எப்படி இருக்குன்னா 1, 2, 3 இந்த மாதிரி மூணு லேயர் இருக்கும். இந்த மூணுலேருமே நம்ம ஸ்டிமுலேட் பண்ணாலே போதுமான விஷயம். நல்ல மெமரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அது அழகாக நம்ம பெரியவங்க பண்ணி விட்டுடலாம். இல்லைனா அவங்களுக்கு எப்படி பண்ணணுங்கிறத எஜுகேட் பண்ணாலே போதுமான விஷயந்தான். காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு 3 வாட்டி அதை பண்ணி விட்டுருணும். அதே மாதிரி படுக்க போகும்போது 3 வாட்டி ஸ்டிமுலேஷன் பண்ண போகும். அப்படிப்பட்ட ஒரு மாயாஜால புள்ளியை தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறோம். தலையிலே இருக்குது, காதோரத்தில் இருக்கக்கூடிய இந்த புள்ளி. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர்மத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் உண்டு. நம்ம அதை பற்றிலாம் ஒன்று குழப்பிக்க வேண்டாம், நான் இடத்த மட்டும் சுட்டி காட்டுறேன். ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கனாக்கா முகடுகள் லேசாக இருக்கும். இதுக்கு வந்து யாருக்கும் வந்து ஒரு பேர் வச்சு நம்ம வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணும், சில விஷயத்தை ஸ்டிமுலேஷன் பண்ணாலே போதுமான விஷயம். நமக்கு கண் பார்வை கிடைத்து விடும். நல்ல காது மந்தமாக கேட்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால வேக்ஸிங், கம்மிங் ப்ராப்ளம், இல்லாட்டினா ட்ரம் வீக்னஸ்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏஜுக்கு முதுமையின் காரணமாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காது கேளாமையே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு எக்கோ கேட்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா சுத்தமாக கேட்கவே கேட்காது, இல்லாட்டினா விட்டு விட்டு கேட்கும். இப்படிப்பட்ட காது பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புள்ளி சரி செய்யும். இதெல்லாம் தாண்டி ஆன்சைட்டி, இதெல்லாம் தாண்டி பிரெயினில் இருக்கக்கூடிய எனர்ஜி. ஸோ ஒரு புள்ளி இன்னொரு மருத்துவமாக பார்க்க போனால் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய கடுக்காய். இந்த கடுக்காய் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியம். கடுக்காய் உண்டவர் மிடுக்காய் வாழ்ந்தார்கள். காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கடுக்காய்க்கு நல்ல டைஜஷன் சிஸ்டம் கிடைக்கும், மூளைக்கு மிகப்பெரிய எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஏர் லாக் இருக்காது, நல்லா பசிக்கும், மூளைக்கு தேவையான எனர்ஜி அதுக்கு வந்து இந்த ஃப்ளோ எங்கெங்கெல்லாம் பிளாக்கேஜ் இருக்கோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் சரியில்லையோ மூளைக்கு ஆக்சிஜன் லெவல் போகலனாலே பார்த்திங்கன்னா தலைவலி வரும், சரியாக தூக்கம் இருக்காது. ஸோ நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் கடுக்காய். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம நைட்டு படுக்க போகும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கால் மணி நேரம் கழித்து ஒரு 1/4 teaspoon வந்து வெதுவெதுப்பான நீரில் கலக்கி குடித்தாலே போதும். இதை ரெகுலராக எடுக்கணுமா அப்படிலாம் கூட தேவையில்லை. வாரத்துக்கு 2 தடவை நம்ம கடுக்காய் எடுத்தாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு நான் சொன்ன பேர் கண் பார்வை சூப்பராக இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி நல்லாயிருக்கும், காது நல்லா இருக்கும், சர்விக்கல் எலும்புகளுக்கு பலம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடுக்காயில் அடங்கிடுது. ஸோ அதனால் சாப்பிட்ட பிறகு இது 10 வயசுக்கு மேலே யாருமே எடுக்கலாம். 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் தேவையில்லை. 10 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நல்ல மெமரி வேணுங்கிறவங்க கடுக்காயை சும்மா ஜஸ்ட்டு பெரியவங்க என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா 1/4 teaspoon கொடுத்தாலே போதும். நல்லா உங்கள் தண்ணியில் கறக்கி குடிச்சிட சொல்லுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், உடஞ்சு கசக்கெல்லாம் கசக்காது. அந்த பசங்களுக்கு கொஞ்சம் நம்ம எஜுகேட் பண்ணணும், இதை குடிச்சினா நல்லா தெளிவாக இருக்கும். ஏன்னா நீ மொபைல் பார்க்குற, நீ நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுற, நிறைய நீ வந்து சில எல்இடி டிஸ்பிளேஸ் பார்க்குற, அதனால் கண் நல்லா இருக்கணும், மூளை வந்து நல்லா இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் நீ வந்து நீ நல்ல முறையில் படித்து வர முடியும்னு சொன்ன பிறகு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க சரிங்களா. அது மேலே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். பெரியவங்களும் நல்லா எடுக்கலாம்,
முதுமையிலும் கூட அதை எடுக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்கான முதுகெலும்பு கிடைக்கும், நல்ல சர்விக்கல் கழுத்தெலும்புகள்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ இது வந்து மருத்துவமாக இந்த ஒன்று எடுத்தாலே போதுமான விஷயந்தான். இந்த பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஆரிகுலர் சிஸ்டத்தின் நமக்கு இந்த இடத்துல ஒரு முகடு ஒன்று இருக்கும். இந்த முகடை என்ன பண்ணிங்கன்னா, அந்த அது லைட்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7 சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் அப்படி கொண்டு வந்துடுங்க. கரெக்டாக அந்த கிருதா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட இந்த இந்த ஸ்பேஸ் இந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அது எடுத்துகிட்டு அந்த இடத்துல மட்டும் நம்ம அசைக்கணும். 1, 2, 3 சும்மா ஜஸ்ட் இப்படி அசைச்சாலே போதுமான விஷயம். அப்படியே இல்லை உங்களால் அது பண்ண முடியல, ஜஸ்ட் ஒரு அமுக்குனிங்கன்னா அந்த இடத்துல பெயின் இருக்கும். அதுக்கு மேலே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது பொட்டு, இந்த பொட்டுக்கு கீழே அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த காதோட கர்வ் வருது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல, அதை அமுக்குனாலே சில பேருக்கு வலிக்கும். அதை 1, 2 அசைச்சாலே போதும். அதை சொன்ன இசையாய் அசைத்தால் அற்புதம் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதான் மேலே அது சென்டர், அதுக்கு கீழே அதாவது இந்த காது இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே இந்த ஜா, கரெக்டாக அந்த ஜா வந்து இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் மேலே, அதாவது இப்படி வச்சுக்கலாம், டாப் மிடில் அந்த காது தொங்குது பார்த்திங்களா அந்த இடம். ஸோ மேலே ஒரு 10 வாட்டி, நடுவில் ஒரு 10 வாட்டி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இப்படி கொண்டு வரலாம். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய கணக்குக்கு இப்படி வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது காது, அப்புறம் இந்த எதையுமே சேம் இந்த சைட்லையும் லெஃப்ட் ரைட்டையும் நம்ம இந்த மாதிரி பண்ணாலே போதுமான விஷயம். இரத்த ஓட்டம் அதிகமாக அழகாக தேவையான அளவுக்கு போய் சேரும். இப்படி நம்ம அந்த புள்ளியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இந்த முகடு இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் ஒரு ஸ்டிமுலேட் பண்ணிட்டீங்கனாக்கா இது ரெண்டும் ரெடி ஆயிரும். ஸோ அப்போ மேலே ஒரு அசைவு, அதேமாதிரி நடுவில் அப்படி ஒரு அசைவு, அதுக்கப்புறம் அந்த காது கீழே இருக்கக்கூடிய அசைவு, இந்த மூணையுமே அசை இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால மிக ஒரு அற்புதம் நடக்கும். கழுத்து வலி காணாமல் போயிடும், கிரிட்டினஸ் காணாமல் போயிடும். அதேமாரி ஆன்சைட்டி பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னே தெரியாது. இதெல்லாம் முடித்த பிறகு இந்த காதை என்ன பண்ணிடும் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறோமா, இதை ஈக்குவலைஸ் பண்ணும் இல்லையா, அதுக்கு தான் வந்து இந்த காதை 1, 2, 3 போதும் இல்லையா, 1, 2 மேலே கிளை அசைச்சாலே போதும். இல்லைனா நீங்கள் இந்தமாரி அமுக்கி விடலாம், இல்லைனா இதேமாரி ஆட்டி விட்டாலே போதும். இது எப்பேற்பட்ட அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட் வந்து தப்பு பண்ணாக்கா காதை பிடிச்சி திருவாங்க, ஆகான் கத்தும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மெமரிக்காக, நீ மறந்துடுவியா செய்வியா அப்படின்னு சொல்லும்போது வாத்தியார் என்ன சொல்கிறாரோ அது மூலையில் பதியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ரத்த ஓட்டம் போகும், தூக்கம் இருக்காது, நல்லா படிப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரிக்குடர்லேயே சூப்பராக முடிஞ்சிருது. ஸோ நம்ம அதோட அவுட்டர் பாயிண்ட்டை தான் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம் சரிங்களா. அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த டாப்பில் இருக்கக்கூடிய அதுக்கு நேராக வச்சிங்கன்னா அது ஒரு 10 வாட்டி, 1, 2, 3 10 வாட்டி, அதேமாரி சென்டர், அதேமாரி காது, இந்த மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான ஒரு பாயிண்ட். ஸோ இன்றைக்கி வந்து ஞாபகம் மறதி எல்லாத்துக்குமே இருந்து சுகர் பேஷண்ட்டில் கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் பார்த்திங்கன்னா என்ன செஞ்சோம், இந்த மெமரியோடைய வந்து மேலே முகடு இருக்கும் பார்த்திங்களா, மெமரி பாயிண்ட், அது மேலே ஒரு லேயர் மாதிரி ஏதாவது பூத்திருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு சர்க்கியூட் போகாமல் இருக்கலாம், அந்த நாளங்களுக்கு வந்து ரத்தம் போகாமல் இருக்கலாம். இப்படி எந்த சூழ்நிலையுமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நம்ம மறந்து எவ்வளோ சாப்பிட்டாச்சுனாக்களும் நமக்கு ஈஸியாக டைரெக்டாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டிமுலேஷன் ப்ராசஸ்ஸை பண்ணோம்னாலே போதுமான விஷயம்தான். சூப்பராக ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக எப்போதுமே இருந்துருப்பாங்க. இப்படி ஒரு வைத்தியம் இருக்குது, மருந்தாக எடுக்கப்பட்டால் எனக்குன்னு கடுக்காய் ஒன்று போதும். ஸோ ரெண்டுமே சேர்த்து பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வந்து நைட்டு தூங்கும்போது கடுக்காய் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி புள்ளிகளை இசை நம்ம வந்து கரெக்டாக இசை போல் இசைத்தால் அழகாக இருக்கும். அதுக்குன்னு போட்டு போட்டு வேகமாக அமைக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் கொஞ்சம் அமுக்குனாலே உங்களுக்கு தெரியும் அந்த வலிக்கும், அந்த லைட்டான ரொம்பலாம் வலிக்காது, அந்த பாயிண்ட் அமுக்கிறது நல்லாவே தெரியும். அதனால் இந்த ஒரு ப்ரெஸ் போதும் அவ்வளோதான். அதுமாரி நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னாக்கா மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும். இதை வந்து செய்யும் பொழுதே நீங்கள் உணர்வு பூர்வமாக அந்த உடைய எனர்ஜியையும் அதோட நல்லது எந்த அளவுக்கு சூப்பராக செட் ஆகிருக்கு நமக்குங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் பண்ணிவிடலாம், அதேமாரி செல்ஃபாக இப்படி பண்ணணும்னு சொல்லியும் கொடுக்கலாம். பெரியவங்களுக்கு முடியாதவங்க படுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு போகும்போது நல்லா பார்த்துட்டு நல்லா இப்படி இப்படி ஆட்டி விட்டு வந்தீங்கனாக்கா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆவாங்க, சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு புள்ளியை அந்த காலத்தில் இயக்கி பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க, ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம் மிகவும் முக்கியமானது, நம்மளுடைய மூளைக்கு நல்ல ஒரு பலத்தையும் ஒரு வளத்தையும், பயம் இந்த ஆன்சைட்டிங்கிற பயத்தை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாயிண்ட், டோபோமீனை வந்து அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ மிகவும் முக்கியமான ஒரு பாயிண்ட், நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.